வணக்கம் நண்பர்களே, நீங்கள் முத முதலாக விமானத்தில் வந்து பயணம் செய்ய போகிறீங்கன்னா நீங்கள் லக்கேஜில் என்னென்ன கொண்டு போகணும் கொண்டு போகக்கூடாது, நீங்கள் எத்தனை மணிக்கு முன்னாடி நீங்கள் ஏர்போர்ட் போகணும், என்னென்ன டாக்குமெண்ட் வந்து செக்இன் கவுண்டர் வந்து சப்மிட் பண்ணணும், அதே போல் டிபார்ச்சர்லேருந்து அரைவல் வரைக்கும் நீங்கள் என்னென்ன பண்ணணும் என்ற டீட்டெயில்ஸை வந்து இந்த வீடியோவில் வந்து நான் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண டிக்கெட் புக் பண்ணியிருப்பீங்க. சப்போஸ் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணலன்னா நம்ம சேனல்லே ஃப்ளைட் டிக்கெட் எப்படி புக் பண்ணுறது என்பதை வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணதுக்கப்புறம் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண என்னென்ன லக்கேஜ் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ஃப்ளைட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைப் ஆஃப் பேகேஜ் இருக்குது. ஒன்று வந்து ஹேண்ட் லக்கேஜ், ஒன்று வந்து ரிஜிஸ்டர் பேகேஜ், அதாவது செக்இன் லக்கேஜ்னு சொல்லுவாங்க. ஹேண்ட் லக்கேஜ்ன்றது நீங்கள் கையில் கொண்டு போகிறது. இந்த ஹேண்ட் லக்கேஜில் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் ஃப்ளைட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா 7 கிலோ வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க. அதே போல் இன்டர்நேஷ்னல் பேசஞ்சர் இருந்தீங்கனாலும் 7 கிலோ வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க. இந்த ஹேண்ட் லக்கேஜில் நீங்கள் என்னென்ன பொருள் வந்து கொண்டு போகக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா லூஸ் பேட்டரிஸ், சீசர்ஸ், நைஃப், ஸ்க்ரூ டிரைவர், பிளேட், வத்திப்பெட்டி, லைட்டர், கொப்பரை தேங்காய், கற்பூரம், ஆசிட் ஐட்டங்கள், மஸ்கிட்டோ ஹிட், வெடிமருந்து, வெடிபொருள், டாய் கன், கன், மிளகாய்த்தூள், ஊறுகாய், கருவாடு, ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட், அதாவது வாலிபால், பேஸ்கெட் பால், கிரிக்கெட் பேட், ஹாக்கி பேட், லிக்யூட் ஐட்டம் கொண்டு போகிறீங்கன்னா 100 ml மேலே கொண்டு போக முடியாது. இது போன்ற விஷயங்கள் வந்து நீங்கள் ஹேண்ட் லக்கேஜில் கொண்டு போக முடியாது. என்னென்ன ஐட்டம் கொண்டு போகலான்னு பார்த்தீங்கன்னா லேப்டாப், மொபைல் ஃபோன், உங்களுடைய பர்சனல் பிலாங்கிங்ஸ், அதாவது ட்ரெஸ்ஸஸ், மெடிசன் கொண்டு போகலாம். மெடிசன் கொண்டு போகும்போது அதுக்கான ப்ரிஸ்கிரிப்ஷன் வந்து உங்கள் கையில் இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணும்போது என்னென்ன பொருள் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அதை மட்டும்தான் நீங்கள் கேரி பண்ண முடியும். அடுத்தது லக்கேஜில் என்னென்ன பொருள் கொண்டு போகக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா லூஸ் பேட்டரிஸ், டாய் கன், கன், வெடிபொருள், வெடிமருந்து, அதாவது எக்ஸ்ப்ளோசிவ், கிராக்கர்ஸ், பட்டாசு, மேட்ச் பாக்ஸ், லைட்டர், கற்பூரம், கொப்பரை தேங்காய், இந்த கெமிக்கல் சம்மந்தப்பட்ட ஐட்டங்கள், அதாவது இந்த ப்ளீச்சிங் பவுடர், ஹிட், ஆசிட் ஐட்டம், இது போன்ற பொருட்கள் வந்து நீங்கள் கொண்டு போக முடியாது. ஒரு சில பொருள் வந்து ஹேண்ட் லக்கேஜில் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ஆனால் அதே பொருளை வந்து நீங்கள் லக்கேஜில் வந்து நீங்கள் கொண்டு போகலாம். உதாரணமாக மிளகாய்த்தூள், கருவாடு, ஊறுகாய், சின்ன சிசர், நைஃப், இது போன்ற ஐட்டங்களை வந்து நீங்கள் லக்கேஜில் வந்து நீங்கள் கொண்டு போகலாம். இப்போ உங்களுக்கு எந்தெந்த பொருள் வந்து நீங்கள் கொண்டு போகணும் கொண்டு போகலாம்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்தது ஏர்போர்ட்டில் என்ன பண்ணணும் என்பதை பார்ப்போம். நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு நீங்கள் எத்தனை மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் போகணும்னா, நீங்கள் டொமஸ்டிக் ஃப்ளைட்டில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா 2 மணி நேரத்துக்கு முன்னாடி போகணும். இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா 3 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து நீங்கள் போகணும். நான் சொல்கிறது ஜென்ரலாக இருக்கிற ப்ரொசீஜர். இப்போ கொரோனான்றதால 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் அங்கே போகிறது நல்லது. ஏன்னா இன்டர்நேஷ்னல் பேசஞ்சர்னால் நிறைய டாக்குமெண்ட் செக் பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்தது நீங்கள் ஏர்போர்ட் போனதுக்கப்புறம் நீங்கள் தெரிஞ்சுக்கின்ற விஷயம் 2 விஷயம். ஒன்று வந்து அரைவல் ஹால், ஒன்று வந்து டிபார்ச்சர் ஹால். டிபார்ச்சர் ஹால்ன்றது இங்கேருந்து போகிறவங்க, அரைவல் ஹால்ன்றது வெளிநாடுகள்லேருந்து இல்லை வெளியூர்லேருந்து வரவங்க. நீங்கள் ஏர்போர்ட் போனவுடனே டிபார்ச்சர் என்ட்ரியில் சிஎஸ்எஃப் இருப்பாங்க, அதாவது செக்யூரிட்டி பர்சனல் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட உங்களுடைய டிக்கெட் காப்பியையும் உங்களுடைய ஐடி ப்ரூஃபையும் வந்து சப்மிட் பண்ணணும். ஐடி ப்ரூஃப் என்பது சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண ஃபோட்டோ ஐடி கார்டு இருக்கலாம். உதாரணமாக பாஸ்போர்ட், ஓட்டர் ஐடி கார்டு, பேன் கார்டு, இது போன்ற விஷயங்கள் இருக்கலாம். நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா காலேஜில் இல்லை ஸ்கூலில் இஷ்யூ பண்ண ஸ்டூடெண்ட் ஐடி கார்டு இருக்கலாம். 2 வயசு கம்மியாக நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய ஐடி ப்ரூஃபையும் உங்கள் டிக்கெட் காப்பியும் நீங்கள் சிஎஸ்எஃப் கிட்ட கொடுத்த பிறகு அவங்க செக் பண்ணிவிட்டு உங்களை ஏர்போர்ட் உள்ளே வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. ஏர்போர்ட் உள்ளே போனதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் வந்து ஆட் பண்ணணும். என்னென்னா ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணாலே பாஸ்போர்ட் வந்து தேவை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் டொமஸ்டிக் ஏர்லைன்ஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணணும்னா பாஸ்போர்ட் தேவை கிடையாது. அதாவது உள்நாட்டு விமான பயணத்திற்கு பாஸ்போர்ட் தேவையில்லை, வெளிநாட்டு பயணத்துக்கு மட்டும் தான் பாஸ்போர்ட் வேணும். சரி, நீங்கள் ஏர்போர்ட் உள்ள வந்தீங்க. ஏர்போர்ட் உள்ள வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஏர்போர்ட்லே 2 டைப் இருக்குது, மெட்ரோ, நான் மெட்ரோன்னு சொல்லுவாங்க. மெட்ரோன்றது உங்களுக்கு பெரிய ஏர்போர்ட், அதாவது சென்னை, பெங்களூர், ஹைதராபாத், டெல்லி, இது போன்ற ஏர்போர்ட்லாம் மெட்ரோ லிஸ்ட்டில் வரும். அடுத்தது நான் மெட்ரோன்றது இந்த சின்ன சின்ன ஏர்போர்ட், மதுரை, சேலம், திருச்சி, கோயம்புத்தூர், இதெல்லாம் வந்து நான் மெட்ரோவில் வரும். நான் மெட்ரோவில் வந்து ப்ரொசீஜர் என்னன்னு பார்ப்போம். நான் மெட்ரோ ஏர்போர்ட்டில் நீங்கள் உள்ள போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் எந்த ஏர்லைன்ஸில் டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்களோ அந்த ஏர்லைன்ஸுக்கு செப்பரேட்டா ஒரு எக்ஸ்ரே மிஷின் வந்து ஒதுக்கியிருப்பாங்க. அந்த எக்ஸ்ரே மிஷினில் அந்த ஸ்டாஃப் வந்து இருப்பாங்க. அந்த எக்ஸ்ரே மிஷினில் உங்களுடைய லக்கேஜை வந்து நீங்கள் ஸ்க்ரீன் பண்ணணும். ஒன்ஸ் ஸ்க்ரீன் பண்ணி உங்களுடைய பேகேஜ் ஓகேனா அந்த பேகேஜை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஏர்லைன்ஸுக்குன்னு ஒதுக்கப்பட்ட செக்இன் கவுண்டருக்கு வந்து நீங்கள் போகணும். உதாரணமாக நீங்கள் இண்டிகோ ஏர்லைன்ஸில் வந்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா இண்டிகோ ஏர்லைன்ஸுக்குன்னு சொல்லிட்டு செக்
செக்இன் கவுண்டர் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகும் இண்டிகோ ஏர்லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த செக்இன் கவுண்டருக்கு உங்களுடைய லக்கேஜையும் உங்கள் டிக்கெட் காப்பியும் கொண்டு போகணும். மெட்ரோ ஏர்போர்ட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணீங்கன்னா, அதாவது சென்னை, டெல்லி, பாம்பே இது போல் பெரிய ஏர்போர்ட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணீங்கன்னா, ஏர்போர்ட் உள்ள என்ட்ரு ஆன பிறகு டைரெக்டாக நீங்கள் செக்இன் கவுண்டர் போயிடணும். அந்த செக்இன் கவுண்டரில் உங்களுடைய லக்கேஜை வந்து நீங்கள் ட்ரா பண்ணணும். இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நான் மெட்ரோக்கும் மெட்ரோக்கும் உள்ள வித்தியாசம், மீதி எல்லாமே ரிமைன் சேம் தான். செக்இன் கவுண்டரில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய டிக்கெட் காப்பியும் உங்களுடைய ஐடி ப்ரூஃபையும் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். டொமஸ்டிக் ஏர்லைன்ஸ் இருந்தால் இந்த டாக்குமெண்ட் போதும். சப்போஸ் நீங்கள் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய பாஸ்போர்ட், விசா காப்பி இந்த டீட்டெயில்ஸும் வந்து நீங்கள் கொடுக்கணும். செக்இன் ஸ்டாஃப் என்ன பண்ணுவாங்க, உங்களோட டாக்குமெண்ட்டை வந்து செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு லக்கேஜ் இருந்துச்சுன்னா அந்த லக்கேஜும் வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. லக்கேஜ் அக்செப்ட் பண்ணுறதுக்கான ப்ரூஃபாக உங்களுக்கு வந்து டேக் கொடுப்பாங்க. அந்த டேக்கில் என்ன இருக்கும்னா, உங்களுடைய பேகேஜோடைய சீக்வன்ஸ் நம்பர், டேக் நம்பர் இருக்கும். அதே நம்பர் வந்து உங்களுடைய பேகேஜில் வந்து ஃபீட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து நீங்கள் பேகேஜ் போடுறதுக்கான அக்னாலஜ்மெண்ட். அடுத்தது உங்களுக்கு போர்டிங் கார்டு கொடுப்பாங்க. அந்த போர்டிங் கார்டில் என்னென்ன இருக்கும்னா, நீங்கள் எங்கேருந்து எங்கே போகிறீங்க, உங்களுடைய சீட் நம்பர் என்ன, உங்களுடைய போர்டிங் கேட் நம்பர் என்ன, இது போன்ற எல்லா விஷயங்களும் அந்த போர்டிங் கார்டில் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் போர்டிங் கார்டை வாங்கிட்டீங்கன்னா, டைரெக்டாக நீங்கள் டொமஸ்டிக் பேசஞ்சராக இருந்தீங்கன்னா டைரெக்டாக நீங்கள் செக்யூரிட்டி ஹோல்ட் ஏரியாவுக்கு போயிடலாம். சப்போஸ் நீங்கள் இன்டர்நேஷ்னல் பேசஞ்சராக இருந்தீங்கன்னா இமிக்ரேஷன் போகணும். அந்த இமிக்ரேஷனில் உங்களுடைய பாஸ்போர்ட், உங்களுடைய விசா காப்பி எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. இமிக்ரேஷனில் செக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எஸ்ஹெச்ஏ வந்து நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். அந்த எஸ்ஹெச்ஏல என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுடைய லக்கேஜையும் உங்களையும் செக் பண்ணுவாங்க. நீங்களும் உங்களுடைய வந்து நீங்க உட்காரணும். இந்த சீட்டை பொறுத்த வரைக்கும் சீட் நம்பர் ஏ அடுத்தது எஃப், இந்த ரெண்டு சீட்டுமே வந்து உங்களுக்கு விண்டோ சீட்டாக இருக்கும். ஃப்ளைட்டில் எப்படி சீட்டு இருக்கும்னா, 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு ரோ ரோவாக போகும். ஒவ்வொரு ரோவிலையும் 6 சீட் இருக்கும். அதில் ஏ, எஃப் இந்த ரெண்டு சீட்டுமே வந்து விண்டோ சீட். எதுக்காக சொல்லுன்னா, ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறவங்க விண்டோ சீட்டில் உட்காந்து ட்ராவல் பண்ண நினைப்பாங்க. அதுக்காக நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போது இல்லை வெப் செக்இன் பண்ணும்போது சீட் நம்பர் ஏ இல்லைனா எஃப் வந்து நீங்கள் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விண்டோ சீட் கிடைக்கும். நிறைய ஃப்ளைட்டில் 13வது ரோ வந்து இருக்காது. இது ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் தான். நீங்கள் உங்களுடைய ஃப்ளைட் சீட்டில் வந்து நீங்கள் உட்காந்த பிறகு உங்களுடைய மொபைல் ஃபோனை வந்து நீங்கள் சுவிட்ச் ஆஃபோ இல்லை ஃப்ளைட் மோட்லேயே போட்டுடணும். ஏன்னா உங்களுடைய ஃபோனில் வர சிக்னல்ஸ் வந்து ஃப்ளைட் ரேடாரை வந்து பாதிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் பேசஞ்சர் எல்லாமே ஃபோனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். அடுத்தது ஒரு கேள்வி வரும், என்னென்னா ஃப்ளைட்டில் வந்து அவுட் சைட் ஃபுட்டை வந்து நம்ம சாப்பிட்லாமா அப்படின்னு கேள்வி வரும். அவுட் சைட் ஃபுட்டை நம்ம ஃப்ளைட்டில் வந்து நம்ம சாப்பிட்லாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் சாப்பிட்றதுக்கான எல்லா ப்ரொவிஷனும் அங்கே இருக்கும், நீங்கள் சாப்பிடலாம். அதே போல் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸும் இருக்கும். அந்த டாய்லெட்டில் வந்து டிஷ்யூ பேப்பர் தான், ஒரு ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன். அடுத்தது உங்களுடைய டெஸ்டினேஷன் வந்த பிறகு நீங்கள் வந்து அரைவல் ஹால் போயிடுவீங்க. அந்த அரைவல் ஹாலில் ஒரு சின்ன ஒரு பெல்ட் இருக்கும். அந்த பெல்ட்டில் உங்களுடைய லக்கேஜ் வந்து வரும். அந்த லக்கேஜை நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா உங்கள் பேகேஜ் மாதிரியே நிறைய பேகேஜ் வந்து போடுவாங்க. அதை நீங்கள் எப்படி வந்து நீங்கள் என்ஷூர் பண்ணணும்னா, உங்களுக்கு கொடுத்த பேகேஜ் டேக் நம்பரும் அந்த பேகேஜில் பேஸ் பண்ண நம்பரும் ஒரே நம்பராக இருந்துச்சுன்னா உங்களுடைய பேகேஜ் எடுத்துக்கிட்டு அரைவல் ஹாலேருந்து நீங்கள் போயிடலாம். சப்போஸ் நீங்கள் இன்டர்நேஷ்னல் பேசனாக இருந்தீங்கன்னா, நீங்கள் இமிக்ரேஷன் கிளியர் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய பேகேஜை கலெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே வர மாதிரி இருக்கும். நான் கொடுத்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு ஃப்ளைட்டை பற்றி எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோகளுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.